ஞாபகம் செஃப் கிருஷ்ணமூர்த்தி. நாம இன்னைக்கு எக்லெஸ் வெண்ணிலா ஸ்பாஞ்ச் கேக் எப்படி செய்யறது பார்க்கலாம். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கூட கேட்டிருந்தாங்க எக்லெஸ் ஸ்பாஞ்ச் கேக் எப்படி வீட்டில் செய்யறதுன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுவும் குக்கர்ல எப்படி பேக் பண்ணது சொல்லி கேட்டிருந்தாங்க. நிச்சயமா அந்த பதிவு அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் நிச்சயமா வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. நல்லா ஸ்பாஞ்ச் வந்து நல்லா வந்திருக்கு, நல்லா சாஃப்டியாக ஸ்பாஞ்சியாக வந்திருக்கு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சரி வாங்க, இப்போ நம்ம கேக் எப்படி செய்யறது பார்க்கலாம். கண்டென்ஸ்டு மில்க் ஒரு 225 ml எடுத்துக்கலாம். அது கூட சுகர் வந்து ஒரு 75 g எடுத்துக்கிட்டு அது வந்து மிக்சியில் அரைச்சி அதையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ என்ன பண்ணலாம், ரெண்டையும் ஒன்றா மிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த ரெசிபி ரொம்ப ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். இதை என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்கள் எல்லா இன்க்ரீடியண்ட்டும் நல்லா மிக்ஸ் பண்ணணும், அவ்வளோதான். இதில் வேறு எந்த ரொம்ப சிம்பிளான மெத்தடு. இப்போ என்ன பண்ணுறோம், பால் வந்து ஒரு 180 ml எடுத்துக்கலாம். அந்த பால் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணணும். நம்ம இப்போ ஹேண்ட் பீட்ரு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது எல்லா இன்க்ரீடியன்ட்டும் ஒன்றா போட்டு நம்ம சல்லுன்னு ஒரே அடி அடிச்சிடலாம். அடிச்சிட்டோம்னா எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிடும். ஸோ அதை அப்படியே டைரெக்டாக பேக்கிங் போடலாம். ஒரு 5 to 10 minutes ஒர்க்கு தான் அதில். நம்ம ஹேண்ட் விஸ்கில் நம்ம மிக்ஸ் பண்ணுறதுனால என்ன செய்கிறோம், கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணுறோம். ஏன் மிக்ஸ் பண்ணுறோம், அப்படி மிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா லம்ஸ் வந்து ஃபார்ம் ஆகக்கூடாது. இப்போ ஓரளவுக்கு நான் மில்க் போட்டு நல்லா லூஸ் பண்ணிட்டேன். அடுத்து என்ன பண்ணுறேன், மைதா போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம். இதுலேயும் நான் இன்னும் கொஞ்சம் மில்க் நான் மிச்சம் வச்சுருக்கேன். மைதா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா திருப்பி நான் என்ன பண்ணுவேன், அந்த மில்கை ஊற்றி நான் மிக்ஸ் பண்ணிவிடுவேன். பாருங்க, ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகிட்டே இருக்குது. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணணும். மைதா மிக்ஸ் பண்ணுறப்ப நம்ம லம்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிற மாதிரி பார்த்துக்கக்கூடாது. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி எல்லாத்தோட எல்லா இன்க்ரீடியண்ட்டோடும் சேர்த்து மைதா வந்து மிக்ஸ் ஆகிடணும். திருப்பி பால் ஊற்றினா மிக்ஸ் பண்ணுறேன். எக்லெஸ் விரும்பி சாப்பிட்றவங்களுக்கு இது ஒரு இந்த பதிவு வந்து உங்களுக்கு உபயோகமாக இருக்கும். நிறைய பேர் என்கிட்ட கேட்டுருந்தாங்க எக்லெஸ் கேக் வந்து எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு. என்கிட்ட நிறைய 2-3 ரெசிபி இருக்குது. இதில் வந்து இது ரொம்ப சிம்பிளாக நம்ம வீட்டில் செய்யக்கூடிய ரெசிபினா இந்த மாதிரி செஞ்சால் தான் வந்து ஈஸியாக இருக்கும். மற்ற ரெசிபீஸ்லாம் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும், கொஞ்சம் இன்க்ரீடியன்ட் வந்து அதிகமாக இருக்கும். ஓரளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. என்ன பண்ணுறோம், இது கூட நம்ம வந்து பேக்கிங் பவுடரும் பேக்கிங் சோடாவும் சேர்க்கணும். பேக்கிங் பவுடர் 1.5 teaspoon எடுத்துக்கோங்க. பேக்கிங் சோடா வந்து 1.25 teaspoon எடுத்துக்கோங்க. அது கூட சால்ட் 1 pinch சேர்த்துக்கோங்க. இப்போ அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. லிக்விடாக இருக்கிறதுனால சால்ட் ஈஸியாக கரைஞ்சிரும். இல்லாட்டி நம்ம என்ன பண்ணணும், அதான் ஆரம்பத்துலேயே நம்ம சால்ட்டை போட்டுட்டு இருக்கணும். இப்போ லிக்விடாக இருக்கிறதுனால இப்போ கூட மிக்ஸ் பண்ணலாம், அதனால் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. அடுத்து என்ன பண்ணுவோம், வெனிலா எசன்ஸ் வந்து ஒரு 1.5 teaspoon வந்து சேர்த்துடலாம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து அது கூட நம்ம அடுத்து ஆயில் சேர்க்கணும். ஆயில் வந்து ஒரு 90 ml எடுத்துக்கலாம். பட்டர் கூட சேர்க்கலாம், பட்டரை மெல்ட் பண்ணி ஊற்றலாம், இல்லை கீயை மெல்ட் பண்ணி கூட ஊற்றலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. ரெசிபி கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். கடைசியாக ஃபைனலாக நான் வினிகர் வந்து 1 teaspoon போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து அதுக்கப்புறமா நம்ம வந்து பேனில் இதை ஊற்றிடலாம். பேக்கிங்கில் ரொம்ப கவனமாக செய்யணும். கொஞ்சம் நீங்கள் ஃப்ளேம் வந்து அதிகமாக வச்சிங்கனாலும் அது என்னாகும், அடி பிடிச்சிரும்.
ஸோ இன்னும் பெட்டராக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு தோசைக்கல்லை வந்து கீழே வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு குக்கரை வச்சுட்டு நீங்கள் வந்து ஸ்லோவோட, அதாவது மீடியத்துக்கு கொஞ்சம் கம்மியாக வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம், பேக்கிங் பண்ணிடலாம். இப்போ இந்த பேனில் நம்ம ஊற்றிட்டோம், ஊற்றிட்டு நம்ம ஸ்டவ்வாக பற்ற வச்சிடலாம். இப்போ நான் டைரெக்டாகவே வச்சிட்டேன், ஃப்ளேம் வந்து ஸ்லோவாக வச்சதுனால நான் டைரெக்டாகவே வச்சிட்டேன். அதில் வந்து கிரில் வச்சுட்டு அதுக்கு மேலே அந்த பேன் வச்சிடலாம். 40 மினிட்ஸ் ஆகும் நார்மலாக எக்லஸ் பேக்காக இருக்குது. லைட் ஷூட்டில் நம்ம வந்து பேக் பண்ணணும். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எப்படி வந்திருக்கு, நல்லா உப்பி வந்திருக்கு. டச் பண்ணி பாருங்கள், ஒட்டா கையில் ஒட்டாது, நல்லா ஸ்பாஞ்சியாகவும் இருக்குது. இதை ரிமூவ் பண்ணி நம்ம ஒரு ஹாஃப் அன் அவரில் 1 ஹவர் கூல் பண்ணிடலாம். கூல் பண்ணிவிட்டு இப்போ கட் பண்ணுறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள். நல்லா சாஃப்டாக இருக்குது, நம்மளை இந்த நைஃப் வைக்கும்போதே தெரியுது. பாருங்கள் கையில் எப்படி ஸ்ட்ரக்சர் நல்லா வந்திருக்கு. கையில் அமைக்க காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே நல்லா இருக்கு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.